திமிரி அடி திருப்பி அடி அடங்க மறு இப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, இந்திய பிரதேசத்திலே புதுமையான சொல், எந்த அரசியல் தலைவனும் சொல்லாத ஒரு சொல். முதன்முறையாக அம்பேத்கர் சொன்னாரு, கர்த்தி ஒன்று சேர் புரட்சி செய் கிளர்ச்சி செய், அது அறிவு சார்ந்த சொல். ஆனா இது இருக்குல்ல, அது எங்களுக்கு ஓகே, நான் படிக்கிறேன், படிச்சதுக்கு அப்புறம் ஆனா இந்த அடிமையின் சுகத்திலே இருக்கிறேன், இதை தட்டி எழுப்புறதுக்கான வாசகம் என்ன, அதுதான் அது அடங்க மறு அத்து மீறி திமிரி அடி திருப்பேடி. சும்மா கிரவனை போயிட்டு ரோட்ல பொறுக்கி மாதிரி சண்டை போட சொல்ல எங்களை யாரும் என் தலைமை அப்படி சொல்லி கொடுக்கல. அடங்க மறு என்பது நீ அடக்கும் போது நான் அடங்க மறுப்பேன், அப்பயுமே வெயிட் பண்ணு, அவன் அடிக்கிறானா திமிரி எழு, அப்புறமா திமிரி திருப்பி அடின்றாரு. அப்பயே அடிக்காத திமிரி எழு, திரும்ப அவன் நிறுத்துறானா பாரு, இல்லைன்னா அடுறா திருப்பி அவனை. இதுல என்னடா தப்பு, யார் தப்பு சொன்னது? அதனால ஏன்னா நான் அவரு நான் அவ்வளோ எமோஷனலாக இருக்கேன், ஏன்னா சினிமாவிலே வந்துட்டு ஒரு பொதுத்தன்மைன்னு ஒன்று இருக்கு, அந்த பொதுத்தன்மையை நோக்கி எல்லாருமே பயணிப்பாங்க. உதாரணத்துக்கு நான் இப்போ ரஜினி சாரோட எனக்குமான ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேங்க, பகிர்ந்துக்கிறேன். நான் காலா படம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவர் வந்து அவர்கிட்ட நான் பேசும்போது தலித் அரசியல வந்து ரொம்ப ரொம்ப உற்று நோக்குவார். அம்பேத்கரை பற்றி பேசினா கேட்பாரு, தலைவரை பற்றி பேசினா மணிக்கணக்காக அப்படியே கேட்டுன்னு இருப்பார். அவர் என்ன பண்ண, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவர்கிட்ட நான் பேசியிருப்பேன், தலைவரை பற்றியே பேசியிருப்பேன். அவருமே வந்து நான் அவருடைய கேசட்லாம் கேட்டிருக்கேன், நான் பேச்சில் ரொம்ப பிரமாதமாக பேசுவார் அப்படி இப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டு, நான் வந்து நான் பேசுகிற தலித் அரசியல் அப்படியே கேட்டு கடைசியாக உங்களுக்கு இதில் இதெல்லாம் எப்படி தெரியும், இவ்வளோ சின்ன வயசில் எப்படி தெரியினாரு? ஒன்றுமே இல்லை சார், என் தலைவரோட பேச்சு அவரை கேட்டது இப்படி வளர்க்கப்பட்டவனானவனே நீ அப்படி அப்படி அப்படின்ட்டு இப்படி கேட்டிருந்தார். கேட்டிருக்கும்பொழுது இப்படி கேட்ட ஒரு நபர், ஆனால் நான் காலாவில் என்ன பண்ணுறேன், தாராவி செட்டு போடுறேன். அந்த தாராவி செட்டப்போ ஃபுல்லாக தாராவி செட்டில் அவர் எல்லா ஸ்ட்ரீட்லேயும் பார்க்குற ஃபுல்லாக விசிக்க உடைய ஃபுல் போஸ்டர் வச்சு ஓட்டிட்டு அடுத்தியம் தலைவர் வந்து மைக்கை பிடிச்சி பேசுகிறாங்க. இது வந்து டைரக்டர் கூட அவ்வளோ தெரியாது, நானே வந்து போஸ்ட் டிசைன் பண்ணி அங்கங்கே நான் ஓட்டிட்டேன். இவர் காலையில் வந்துட்டு பார்த்துட்டு இப்படி இறங்கிட்டுக்கிறாரு, அவர் ஃபுல் பாயிண்ட் என் மேலே தான் இருப்போம், இவன் என்ன போஸ்ட் ஓட்டுறான். இவர் காலையில் இறங்கி பார்த்துட்டு உடனே வந்து உங்களுக்கு சார் கூப்பிட்றாரு, சார் கூப்பிட்றாரு. அப்புறமா இது யாருக்கிட்டையும் பகிராத விஷயத்த பொது வெளியில் சொல்கிறேன் உங்களுக்கு. உடனே போயிட்டு சொல்லுங்க சார், இல்லை வாங்க வாங்க குறைங்க குறைங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமான்னார். இல்லை சார் என்ன இல்லை சார் என்ன 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 புரியல சார், இல்லை இல்லை கொஞ்சம் பத போஸ்டரை காட்டுறாரு. சரி 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 சார், இல்லை கொஞ்சம் இந்த ஜெயலலிதா கலைஞர் எம்ஜிஆர் இவங்களாம் கூட அந்த போஸ்டர்லாம் வச்சுக்கலாமே, ஜெயலலிதா அந்த டைமில் இறந்துருக்காங்க. சரி சார் ஓகே ஓகேன்ட்டு அந்த நைட்டோட நைட்டாக கலைஞர் ஜெயலலிதா போஸ்டர்லாம் அடிச்சு, ஜெயலலிதா கண்ணீரஞ்சரி போஸ்ட்டு அந்த போஸ்ட் இந்த போஸ்ட் அடித்து நைட்டில் ஓட்டிட்டேன். காலையில் வந்து பார்த்துட்டு க்ரௌட்லேயே நடிச்சுன்னுக்கிறார், நான் தூரமாக நின்றுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அது பொதுத்தன்மை ஆயிடுச்சு. ஆக பர்சனலாக உட்காந்து தலித் அரசியல் பேசக்கூடிய ஒரு ஒரு அறைக்குள் பேசக்கூடிய ஒரு நபர், அந்த அரசியலை உள்வாங்கக்கூடிய ஒரு நபர், ஆனாலும் பொது நீரோட்டம் வரும் பொழுது அந்த அடையாளப்படுத்திக்க தன்னை தயங்குவது இருக்குது இல்லை, இதுதான் அந்த சமூகத்துடைய சாதியம் என்பது, இதுதான் அந்த சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை என்பது. அவர் ஏன் சொன்னானா, நீ ஏன் ஒட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் அவரும் தானே ஒரு தலைவர், அதெல்லாம் அப்படி பண்ணலாம்ல, அது கிடையாது. அப்போது என்கிட்ட அரசியல் அவர் வந்து ராவணனத்தை பற்றி தான் பேசுவார், நல்லா வந்துட்டு ஒரு ஒரு முற்போக்காக யோசிக்கக்கூடிய ஆள், ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்குது, அது கொஞ்சம் பாவம் அவர்கிட்ட பிரச்சனை. ஆனால் மற்றபடி அவர் கொஞ்சம் சிந்திக்கிற ஆள் தான் கரெக்டாக. அப்போது என்ன நாலு சவுத்துக்குள்ள ஒரு விஷயத்த சொல்கிறார், ஆனால் அப்படி இருக்கவே தான் ஓரளவு கூட அந்த பாலிட்டிக்ஸ்குள்ளே அவர் நடித்தார். அதுக்கப்புறம் நிறைய இடத்த நாங்கள் லாரிலாம் கூட்டு போய் நிறுத்திருக்கிறோம், அந்த போஸ்ட் தெரியாத அளவுக்கு இது அவர் வந்துட்டு அவனை டேடி அங்கே வண்டி நிறுத்துறா போயிட்டு இங்கே வண்டி நிறுத்துறா இப்படிலாம் வந்துட்டு பண்ணியிருக்கேன் வச்சிங்களேன். அப்போது இந்த பொது சமூகம் அதாவது இப்போ நம்மக்கிட்ட இங்கே நின்று பேசும்பொழுது ஒரு விஷயம் பேசுவாங்க, ஆனால் அது பொது வழியில் ஷோ பண்ணும்போது ஐயோ அப்படிலாம் இல்லை அப்படின்ற இடத்துக்கு வந்துடுவாங்க. அப்படி நாங்கள் பொதுவாக என்னை சார்ந்து நாங்கள் சினிமா குழாக்கள் யாரும் எங்களை மறைத்து நாங்கள் சினிமா பண்ணவே இல்லை, ஏன்னா அப்படியான அவசியமும் கிடையாது. ஏனென்றால் நீங்கள் ஒரு திறமையான ஆட்களாக இருக்கும் பொழுது, நீங்கள் மறுக்கப்படாத நபராக இருக்கும் பொழுது நீங்கள் அங்கே கண்டிப்பாக தேவைப்படுவீங்க, அதை தான் நாங்கள் பண்ணுறோம்.